வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்மசங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது ஆசை சீரமைத்தல். இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட அப்பையா கார்டன் தவ மையத்திலிருந்து பேராசிரியை அருள்மிகு திருமதி ராஜேஸ்வரி சுகுமார் அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள். எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் என்ற நிறுவனத்தில் சீனியர் அட்வைசராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் 2004 உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுமார் 16 சுயமாக தவ மையத்தை நிறுவி அதில் தொண்டாற்றி வருகிறார்கள். நமது ஸ்மார்ட்டில் பேராசிரியையாகவும் டிப்ளமா மற்றும் எம்ஏ ப்ரோக்ராம் ஆஃபீஸராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் தனது நற்சிந்தனை நம்முடைய உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். பேசுங்களா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று எனக்கு இந்த தலைப்பை பேசுவதற்காக எனக்கு இடம் கொடுத்த WCSC டாக்டர் தனபதி ஐயா அவர்களுக்கும், திருமதி டாக்டர் விஜயா தனபதி அவர்களுக்கும், மற்றும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எங்களுடைய ஆசன் டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இன்றைய சிந்தனை வந்து ஆசை சீரமைத்தல் கொடுத்திருக்காங்க. ஆசை சீரமைத்தல் ஃபர்ஸ்ட் ஆசை பத்தி பார்க்கலாம். ஆசை என்றால் மகரிஷி அவர்கள் எண்ணம் ஆராயல, நிறைய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தேங்கி நம்ம மனசுல இருக்கும்போது அது அப்படியே ஆசையாக மாறி வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது அந்த கடையில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பொருள் மீது வந்து எனக்கு ரொம்ப பற்று இருக்கு, அந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அந்த பொருளை வாங்க முடியலை. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் நான் அதையே நினச்சி பார்த்துட்டேன், அது வாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறேன், வீட்டில் இருக்கும் என்னுடைய மகளுக்கோ இல்லை என்னுடைய கணவருக்கோ தாய்க்கோ சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்தேன் என்னால் வாங்க முடியலை என்று மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த, எப்போ நான் வந்து மற்றவங்க கிட்ட அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அதுதான் ஆசை என்று. ஸோ ஆசை என்பது உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒன்றோ பலவோ ஆசைகள் இருக்கின்றன இல்லையா. ஆசை இல்லாத மனிதனே இல்லை. ஆசை வந்து, ஆசை ஒழிக்கலாமானா ஒழிக்க முடியாது. ஆசை இல்லாமல் வாழ முடியுமானா முடியாது. ஆசையை ஒழுங்குபடுத்தி வாழலாம், பேராசையாக மாறாமல் ஆசையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழலாம். அப்போ ஆசை வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அடைய வேண்டும் என எண்ணுவது ஆசை. ஆசை என்ற எண்ணத்தை விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேட்கை, காமம், காமியம், வேண்டுதல் என பலவாறாக அழைக்கிறார்கள். ஒரு ஆசைக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா. ஆனா அந்த அவான்னு நம்ம சொல்லும் போது அதுதான் பேராசையாக மாறுகிறது. ஆசை வந்து அவா, ஒரு பொருள் ரொம்ப அவா அவா அவான்னு நம்ம அடிச்சுக்கோங்க, வேணும் வேணும் வேணும். அப்போ என்ன பண்றோம், அது துன்பத்துல அனுபவிச்சாலும் அதை பத்தி கவலைப்படாம திருப்பி திருப்பி வேணும் வேணும்னு நினைக்கும் போது அந்த அவான்னு சொல்றாங்க. அந்த அவாவை தான் பேராசையாக சொல்றாங்க. ஸோ இப்போ மூவகை ஆசைகள் இருக்கிறது இல்லைங்களா. இப்போ ஜட பொருள், உயிரற்ற பொருட்கள் ஆசை இருக்காது, மனிதனுக்கு தான் ஆசை என்று ஒன்று உண்டு. அப்போ இந்த உடலில் உயிர் ஓட்டம் நடைபெறும் போது ஒரு உணர்வு ஏற்படுகிறது இல்லையா, அந்த உணர்வு ஆசை என்று சொல்லலாம். ஸோ இந்த ஜட பொருள், உயிர் பொருள் எல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்காது, மனிதனுக்கு மட்டுமே ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசை எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, உடல் இயக்கத்துக்கு ஒரு ஆசை வரும், மன இயக்கத்துக்கும் ஆசை, புலன் இயக்கத்துக்கும் ஆசை. உடல் இயக்கத்துக்கு ஆசை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, பசி, தாகம், உணவு, தட்பவெப்ப சூழ்நிலை, அப்புறம் கழிவு உந்து வேகம், இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்துக்கு இது ஆசை. அந்த ஆசை இருந்தால்தான் சாப்பிட கூட தோணும் இல்லையா நம்மளுக்கு. அது அளவோடு இருக்க வேண்டும். உடல் பசி இருக்குது, அதுக்கு அந்த உடல் இயக்கத்தை நடத்துவதற்காக பசி வருகிறது, அது நம்மளுக்கு ஒரு ஆசையாக தோணுது. அப்போ நம்ம
சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அந்த சாப்பிடும் போது அந்த உணவு இவ்வளவுதானா அவ்வளவுதான் எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கு மீறி எடுக்கும்போது அது பேராசையாக மாதிரி துன்பத்தை கொடுக்கும். அதே போல இப்ப நம்ம உடல் இயக்கத்துக்கு சொல்லிட்டோம் இல்லைங்களா, மன இயக்கமும் அதே போலதான். இந்த உணவு சாப்பிடும் போது ஏழு விதமான தாது பொருட்களாக மாறி நம்ம அதுக்கு உடம்புல என்னென்ன தேவையோ அந்த இதெல்லாம் ரசாயனம்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு அந்த உணவு. அப்ப இந்த மன இயக்கத்துக்கு அதிகமான காந்த சக்தி தேவைப்படுகிறது. அதுதான் மகரிஷி சொல்றார், உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் உலகம் எல்லாம் பாயும். அப்ப அந்த உலகம் எல்லாம் அந்த எண்ணங்கள் பாய்வதனால தான் அந்த மனத்துக்கு நிறைய காந்த சக்தி தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக புலன் இயக்கம். அதே மாதிரி புலன் இயக்கத்துக்கும் ஒரு ஆசை வருது இல்லைங்களா. ஒரு கண் ஒரு கண்ணில் வந்து ஒன்று பார்த்துட்டே இருக்கோம், கண்ணு காது மூக்கு வழியாக தான் இந்த புலன் என்பதை அனுபவிக்கிறோம். எப்படி கண்ணில் வந்து சில பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு போதும்னே தோன்றதில்லை, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க, மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாமான்னு தோண்டிகிட்டே இருக்கும். அந்த புலன் இயக்கம் கூட அளவோடு இருக்க வேண்டும். உணவு எப்படி நம்ம அளவோடு நாலு இட்லினா நாலு இட்லி சாப்பிட வேண்டும், இன்னும் அடுத்த வேலைக்கு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு எட்டு இட்லி சாப்பிட்டோமோ அது உபாதையாக மாறும், அது பேராசைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் புலன் இயக்கத்துக்கும் கண்ணுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அந்த பார்வையை பார்க்க முடியும். காதுக்கு எவ்வளவு இசை கேட்குமோ அவ்வளவுதான் கேட்க முடியும். அதே மாதிரி பேசுவதும் பாட்டல் பாடுவதும் உணவு உண்மை எல்லாமே இந்த வாய்ப்பு கூட அவ்வளவுதான் நம்மளுக்கு அந்த கான்செப்ட நம்ம செலவுபடுத்தும். ஸோ இப்படி செலவுபட்டிருக்கோம். இந்த மன இயக்கம் உடல் இயக்கம் புலன் இயக்கத்துக்கு தேவையானது ஆசையை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாத்திரம் நம்ம வச்சுக்கணும். அப்புறம் மூ ஆசைகள். இந்த உலகத்துல ஞானிகள் சொன்னாங்க மூவகை ஆசைகள், எல்லாருக்குமே மூவகை ஆசைகள் இருக்கும். அதுதான் மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அப்புறம் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் இல்லை, பேராசை தான் துன்பத்திற்கு காரணம். தீய ஆசை ஒழிக்க வேண்டும். ஆசையை பொதுவாக மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று மூன்றாக பிரித்தார்கள். துன்பங்கள் தோன்றுவதற்கு இம்மூவை ஆசைகளே காரணமாகும். எப்படி சொன்னா மண்ணுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த அப்பதெல்லாம் வந்து ஒரு கதையை சொல்லி அந்த கதை உண்மையாக சத்தியமாக இருக்கும். மகாபாரதத்திலே மண் மீது ஆசை கொண்டுதான் பாண்டவர்களும் துரியோதனர்களும் சண்டை போட்டு அவங்க தோத்ததுனால அவங்களை வந்து காட்டுக்கு அனுப்பி உன்னோட நாடு வேணும்னு சொன்னா 18 ஆண்டு சன்னியாச வாழ்க்கை வாங்கிட்டு வாங்க கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட தூது அனுப்பும் போது அவங்க கொடுக்கறது இல்லை, அதனால மீண்டும் போர் அடைஞ்சு என்னாச்சு போச்சு, அவங்க நாடே அழைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் உணர்த்தி ஒரு ஒரு ஆசைக்கு அவங்கள பேராசையாக எப்படி அவங்க மாறி அழிந்தாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ மண்ணுக்கு வந்து நம்ம மகாபாரதத்தை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பெண்ணாசை, பெண்ணாசை கூட நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் காலத்துல தெரியாது இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு காதை கதையை வைத்து அதுல இருக்கும் தத்துவத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இப்படி நடந்தால் இப்படி ஆகும்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பெண்ணாசை, பெண்ணாசையை சொல்லும் போது ராமாயணத்துல ராவணனும் ராமரும் மிக நன்றான மனிதர்கள் தான் அவருக்கு. ஆனால் அவருக்கும் மனைவி இருக்கு, அவரோட சகோதரி கூட பறந்துருக்காரு, தாய் எல்லாம் இருந்தும் சீதையோட அழகில் மயங்கி அவரு சீதையை வனவாசம் எடுத்து செல்கிறார். அப்போ ராமர் வந்து அவங்க வீட்டு வரும்போது அப்ப கூட அவர் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு அவருக்கு. ஏன் ஒரு பெண் ஆசையினால அவருக்கு அந்த துர்புத்தினால அவருக்கு என்னாச்சு, அவரோட ஒரு எல்லாமே போய்விட்டது ராவணனுக்கு. அது எதனால வந்ததுன்னா பெண் ஆசைனா. அப்போ மண்ணாசை மகாபாரதத்தை குறிக்கிறது, பெண்ணாசை ராமாயணத்தை குறித்து நல்லது சொன்னாங்க. அதே மாதிரி பொன்னாசை, இப்போ மாவீரன் இருந்தார் இல்லைங்களா. அந்த மாவீரன் வந்து அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் வந்து ரொம்ப பேராசை அவருக்கு. எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, தான் எனக்கு பொண்ணு பொருள் வைடியூரியம் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தான் வேணும், எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து நான் எல்லாரையும் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்ட வாழலாம்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவருக்கு பாருங்க அந்த ஆசை எப்படி அவருக்கு வந்ததுன்றால், தீராத நோய் வந்தவருக்கு அவர் குணமே படுத்த முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து எந்த மருத்துவரும் கை கொடுக்கவில்லை, எல்லாம் வந்து போயிட்டோம், இவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணார் அவரு, ரொம்ப மனம் வேதனை அப்பதான் படுறாரு, எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் இருந்து கூட இந்த உயிரை யாரையுமே காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு. சவப்பெட்டியில என்னை வச்சு எடுத்துட்டு போகும்போது என்னோட ரெண்டு கைகள் வெளியே விட்டு நான் என்னன்னா இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து என்ன சம்பாரிச்சேன்னா
அத்தனையும் அவங்களுக்கே போடட்டும், வாரி இறைச்சி அந்த தவன் பின்னால அத்தனையும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பாருங்க, பொன்னாசை மண்ணாசை. ஒரு உதாரணத்துக்காக இந்த கதை சொல்றான். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இதை நம்ம நினைச்சு பாக்குறோமா? கிடையாது. ஆனா பேராசைப்படும் போது அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் சிலர் யோசிப்பாங்க, ஓஹோ நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம். மண்ணாசைன்னு சொல்றோம், நடக்கிறதுக்கு மண்ணு, படுக்கிறதுக்கு மண்ணு, விவசாயம் பண்றதுக்கு மண்ணு, எல்லாம் மண்ணு. நிக்கிறதுக்கு ரெண்டடி, படுத்தால் ஆறடி. ஆனால் இப்ப இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் இறந்து விட்டால் கூட மண்ணுக்கு இடமே இல்லையாங்க. நம்மளுக்கு மண்ணுல இடமே கிடையாது. ஒரு சுவிட்ச் போட்டா நம்மளோட அஸ்தி வந்து ஒரு கிளாஸ்ல கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அவ்வளவு மண் மேல ஆசைப்பட்டு இறைவனே நம்மளுக்கு துன்பம் தான். சோ மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறைக்கிறான். வாழும் காலத்தில் மண்ணின் மீதே உலாவி மண்ணில் விளையும் பொருள்களை ஆகாரமாக உண்டு மண்ணிலேயே மறைந்து விடுகிறான். இதனால் வாழும் காலத்தில் இந்த பெரிய உலகமே ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த உலகமே எல்லாருக்கும் சொந்தம். ஆனா இவ்வளவு மண்ணு வேணும், இவ்வளவு அடி வேணும், அவ்வளவு அடி வேணும்னு சொல்லிட்டு நினைச்சா, ஏன்னா இந்த உண்மையை யாருக்கும் தெரியல. மயக்க நிலையில இருக்காங்க. உண்மை என்ன, இந்த உலக பிரபஞ்சமே நம்மளுக்கு தான், எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஆனா மயக்க நிலையில இருக்கிறதுனால இந்த இடத்த எனக்கு வேணும், அந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மத்தவங்களை வாங்கறத பார்த்து போராமத்துட்டு அதுக்கும் நம்ம மறந்து விடுறோம். இதெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தனத்தன என்று அறிவில் குறுகிய நிற்பது ஒரு மயக்கமே என உணர்ந்தால் மண்ணாசை என்பது. அப்போ உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாம் பெண்கள் வயிற்றில் உருவாகி அவர்கள் பாலை உண்டு அவர்களால் வளர்க்கப்படும் பின்னும் அவர்கள் துணையோடையே வாழ்கின்றார்கள். அப்ப இப்ப சொல்றாங்க 50% ஆண்கள், 50% பெண்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த 50% ஆண்கள் கூட பெண்களிடம் இருந்து வந்தவர்கள் தானே, அந்த பெண்ணை எப்படி அவங்க மதிக்காத போயிட்டாங்க? சோ அந்த ஒவ்வொருவரும் மண், அதுதான் ஒரு மகரிஷி ஒரு கவி சொல்றார், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கிறோம், மாற்றுவதையும் மூவாசை மதிக்கொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னத்துக்கு அந்த மாதிரி ஆசையை மாற்றி பயன் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த மூ ஆசைகளையும் நாம் வந்து பேராசையாக மாற்றக்கூடாது, அளவோடு நாம் இருக்க வேண்டும். இன்பம் அதிகமாக இன்பம் இன்பம் வந்து அதிகமாக ஆகாதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம் அடுத்த இது என்ன சொல்றேன் இப்ப அவர் பேராசை பத்தி சொல்ற பேராசை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த வந்து வாழ்க்கையில் உயர திட்டமிடுதல் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஆனால் அதற்கான தகுதியும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனை ஒன்றை அடைய விரும்புவது பேராசையாகும். வாழ்க்கையில் அது வேணும்னு சொன்னா அதை அடையிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டாதான் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை கொலை பண்ணியோ நம்ம அந்த பொருளை அடைய நினைக்கக்கூடாது, அது பேராசை. உயிராற்றல் குறவை நிறைவு செய்வதற்காக, இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காகவும், உண்மையான உயர்வான தேவையின் காரணமாகவும் அன்று ஏற்படும் ஆசைகள் எல்லாம் அறிவின் மயக்கத்தால் தோன்றுவன, அவை துன்பங்களையே தரும். எல்லாம் மயக்கத்திலே இருந்தா என்ன ஆகும், ஒரு ஒரு ஆசையும் மயக்கத்துல இருக்கும்போது பேராசையாக மாறும்போது நம்மளுக்கு அது துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த துன்பம் தரது இப்ப என்ன ஆகுது, 6 தீய குணங்களாக மாறுகிறது. தன் முனைப்பின் காரணமாக பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் எழுகின்றன. எதனால, இந்த எல்லாம் அந்த பேராசையினால. அந்த ஆசை சீரமைக்கப்பட்டால் என்ன ஆகும், நம்மளுக்கு ஆசை நிறைவேறாததுனால சினம் வருது. அப்படியே ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது இல்லையா, போராமை, பேராசை, சினம், கடும் பற்று. அந்த பொருளை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் சொல்லிட்டு கடும் பற்று. அப்புறம் வந்து முறையற்ற பால் கவர்ச்சி அதனால வருது. அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பண்மை, பணம் நம்மளுக்கு அதிகம் வர வர அவன் தாழ்ந்தவன், இவன் வந்து பணக்காரன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அந்த சினம் வந்து இருப்பு கட்டும் போது வஞ்சமாக மாறுகிறது. சோ இந்த 6 தீய குணங்களையும் நற்குணங்களாக மாற்றுவது பற்றி முந்தைய பாருங்க, நான் நிறைய பார்த்தேன். இது வந்து நற்குணங்களாக மாறணும், அதுதான் பேராசையை வந்து சமன், அதாவது பேராசையை வந்து ஆசை இல்லையா, பேராசையை வந்து இவ்வளவுதான் போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். போதும் என்ற மனமே கொண்டு செய்ய மறுக்கு. சினத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப கோபம் இல்லாம நம்ம அந்த சினத்தை தவிர்க்க வேண்டும். நம்ம அது வந்து ஆழ்ந்து போகணும் நம்ம. அப்படி இந்த 6 தீய குணங்களையும் நாம் வந்து முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆசையினால் 6 தீய குணங்கள் பஞ்சமா பாதகத்தில் போய் விழுந்துடும். பஞ்சமா பாதகத்துல என்ன,
கொலை கொள்ளை தற்பளிப்பு பொய் சொல்லுதல் கொலை கொள்ளை தற்பளிப்பு பொய் சொல்லுதல் களவு இந்த அஞ்சு பாதகங்களை போய் நம்ம மாட்டிக்கலாம். இந்த அஞ்சு பாதங்களை போய் மாட்டும் போது என்ன ஆகுது, அதனால நம்மளுக்கு துன்பம் தான் வரும், இன்பம் வராது. ஸோ ஆறு தீயவனங்களை பற்றி பேசும். ஏன் ஆசை காரணம் என்ன, மனிதன் உயிர் வாழ்தல் நான் சொன்னேன் இல்லைங்களா, பசி தாகம் உணவு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதனால அவனுக்கு ஆசை வரும். இதெல்லாம் வந்து இயற்கையான ஆசை. இந்த ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றலாம். மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள், இப்போ எந்தெந்த ஆசையை நாம் மதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எழுகின்ற ஆசைகள் அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமானால் சமுதாயத்துக்கு நலம் சேர்க்கும். அதாவது நம்மளோட ஆசை சமுதாயத்திற்கும் நல்லதே சேர்க்கும். அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளோட ஆசை வந்து நியாயமானதாக இருக்க வேண்டும், அநியாயமான ஆசை இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளோட அறிவை முன்னேற்றத்துக்கான ஆசையா இருந்தா அதுவும் பண்ணலாம். அதை விடுத்து பல பொருட்கள் மீது இச்சை விரித்து கொண்டே போகலாகாது அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்திற்கும் நம்மளோட ஆசைப்படுறது அது நிறைவேற்ற நல்லதாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளை கண்டறிந்து முறையான இன்றியமையாத தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவு செய்ய வேண்டும். இது நல்லது, இந்த ஆசையை நான் நிறைவேற்றினால் சமுதாயத்திற்கு நல்லது, என்னுடைய அறிவு மேம்பட நல்லது நினைச்சா அதெல்லாம் நம்ம நிறைவேற்றலாம். இயற்கை துன்பங்கள் சமன் செய்யப்பட வேண்டும். இயற்கையில் எவ்வளவு துன்பங்கள் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம சமன் செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் அறிவில் மேம்பாடு ஏற்படுத்தும் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இவை தேவையின் பார்ப்பாட்டையாகும். அப்போ ஆசை கடமை. அப்போ ஒரு சிலருக்கு வந்து கடமை இருக்கும், இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத கடமையை செய்யாத போயிடுவாங்க அவங்க. அப்போ கடமையை செய்யாத அவங்க வந்து ஒரு குடும்பத்துல இருந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பேரு, துறவு என்று பேரு இல்லையா. ஆசை எல்லாருக்கும் வரும், இயல்பானது. வரும்போது இந்த ஆசையை கொண்டு நம் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும், இதுல நம்ம கண்ணும் கருத்துமாக ஒரு கடமையாக அந்த ஆசையை நாம் செய்ய வேண்டும். அப்போ அப்புறம் பேராசையால் எழும் தீயவினைகள். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க இல்லைங்களா. இப்ப பேராசை வந்துருச்சு நம்மளுக்கு. ஆசை மீது அனுபவத்தின் மீது மனதை சிக்க விடுதலே பற்றாது. எப்ப நம்ம ஆசை வந்து அதிகமாக ஆக ஆக என்ன ஆகுது, எல்லாம் தேங்கி நிற்கும், தேங்கி நிற்க அது பேராசையாக மாறும். பேராசையால என்னென்ன தீய குணங்கள் வருது பாருங்க. நம்மளுக்கு பேராசையால பற்று பிறவியின் நோக்கத்தையே பாழாக்கிவிடும். பற்று பிறவியின் நோக்கத்தையே, என்னத்துக்கு இந்த பிறவி எடுத்து வந்தோம், இறைநிலையோட போய் சேரும் இல்லையா, அந்த பற்றே இல்லாத போயிடும். ஏன்னா அதை பத்தி நினைக்க மாட்டோம், மயக்க நிலையில இருக்கோம் நம்ம தான். அதனால பற்று நோக்கத்தையே பாழாக்கிவிடும். வாழ்வதே பொருட்களை நுகர்வோம், பிறர் கவர்ந்து கொள்ளாமல் தடுத்தோம் தான் என்று கருத்து மனிதன் இயல்பாகவே ஆகிவிடும். பற்று கடும் பற்றாக மாறும். ஆசைக்கு தடை வரும்போது அதுவே சினமாகவும் உருவாகும். ஐம்பெரும் பழி செயல்களை செய்ய தூண்டும். அதுதான் சொன்னேன் நான், பழி செயல்கள் வரும். இச்சை குறுகிடில் அருகுணமாகிவிடும். இச்சையின் பூரணம் நிர்குணமாகிவிடும் என்று சொல்றார். தேவையை பெருக்கிக் கொண்டே செல்லக்கூடாது. இது போதும் இது போதும் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். பெருக்குமே ஆனால் அனுபவத்திலேயே மனம் சென்று கொண்டிருக்கும். அனுபவம் என்ன, இன்பம் துன்பம், இதுதான் அனுபவம். அந்த அனுபவத்துல மனம் சென்று கொண்டிருக்கும் போது வாழ்வில் அல்லல் மிகுந்த அமைதி கெடும். அப்ப என்ன ஆகும், வாழ்க்கையில ஒரு அல்லல் மிகுந்த அமைதி கெட்டுப்போம். வாழ்க்கையே நம்மளுக்கு ஐயோ ஏண்டா பறந்தோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா அதுல இன்பம் கிடைக்கல, நம்மளுக்கு துன்பத்திலேயே வந்துட்டோம். நம்ம செயலில் அன்பு நெறி பிறழும். நம்ம செய்த ஒரு இதுல அன்பு இருக்காது. அறிவு திசை மாறி பொருட்களை தூக்கும், இயந்திரமாய் மாறிவிடும். அதன் உயர்வுக்கு தடை உண்டாகும். பொருளாசையால் சமுதாய மக்களிடையே போட்டி மிகவும் பகையும் பிணக்கமும் உண்டாகும். இதனால் என்ன ஆகுது, பொருளாசையினால மக்களிடையே நம்மளுக்கு என்ன ஆகுது, போட்டி மிகவும் பகையும் பிணக்கமும் உண்டாகும். அதுதான் இந்த நாட்டுல அந்த நாடு வேணும் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க இல்லைங்களா. அது கிடைக்காது என்ன ஆகும், நம்ம போர் செய்ய ஆரம்பிக்கிறோம். போர் செய்யாமல் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு நம்ம வந்து பகையும் பிணக்கும் ஏற்பட காரணமாகிறது. ஸோ அனுபவ பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். எப்போ அனுபவ பொருட்கள் நிறைய சேர சேர என்ன ஆகும், நம்மளுக்கு உடல் நலம் கெடும். சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். சொத்துக்கள் நிறைய சேர்ந்து வச்சிருந்தா நாளைக்கு தெரியவே தெரியாது எந்த இடத்துல எந்த பொருள் வாங்கி போட்டோன்னு கூட தெரியாது. அந்த பொருள் எந்த இடத்துல வாங்கி போட்டோன்னு பிள்ளைகள் கூட சொல்ல மாட்டோம், கட்டின மனைவிக்கோ கணவன் கூட சொல்ல மாட்டோம். அது என்ன ஆகுது, அப்படியே அது அமைதி கெட்டுப்போகும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும். எந்த உறுப்பினர்கள் அதிகமாக என்ன ஆகுது, சுதந்திரம் கெட்டு போகும். ஸோ எனவே தேவைகளை முடிந்தவரை குறைக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் நோக்கம் அறிந்து முறையோடு வாழ்ந்து பாவ பதில்களை அழித்து இனி
பழி புரியாத தகமை பெற்று தன்னை அறிந்து அறிவில் முழுமை அடைய வேண்டும். அந்த நோக்கத்திற்கு இடையூறான ஆசையை முதலில் ஒழுங்கு செய்தாக வேண்டும். ஆசையின் காரணமாக எழும் உணர்ச்சி வேக பிடித்து மாற்றியாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆசை வரும்போதே நம்ம அதை கண்டுபிடிக்கணும், இந்த ஆசையை என்னால நிறைவேற்ற முடியுமா, அப்படியே நான் நிறைவேற்றினா எல்லாருக்கும் இது நன்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எப்படி ஒழுக்கமான வாழ்க்கை என்றால், நான் தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ தனக்கோ பிறருக்கோ உடலாலும் உணவாலோ யாருக்கும் இது தீங்கு இல்லாத ஒரு செயலாக இருந்தால் இந்த ஆசையை நாம் நிறைவேற்றலாம் என்று ஒரு ஒழுக்கமான ஒரு எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப அதுல வந்து உறவும் துறவும் சொல்றாங்க இல்லைங்களா. உறவும் துறவும் என்றால் என்ன? இந்த உறவு இருக்கு, ஓ போதுண்டா இந்த உறவை நம்ம தம ஆயிடுச்சு சன்னியாச வாழ்க்கை போலாம் அப்படின்னு சொல்றதா? இல்ல, உறவிலே அதாவது நாம் வந்து இந்த இது வந்து கண்டுபிடிக்கணும், இந்த உறவுல எந்த உண்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த உறவிலே உண்மை கண்டுபிடிச்சு அதுல இருந்து துறவே, இதுல நான் இது செய்தா எனக்கு துன்பம் வரும்னா அதை கண்டுபிடித்து அந்த உறவிலே வந்து துறவு ஏற்படணும், அந்த பொருள்ல இருந்து நாம் துறவு ஏற்படணும். அதுதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, கடமை உணர்ந்து பொறுப்புணர்ந்து எண்ணத்தில் தூய்மையோடு செயல்களை செய்ய வேண்டும். செயற்பாட்டில் உறவாக தெரிந்தாலும் எண்ணத்தில் துறவாக இருக்க வேண்டும். ஒரு பொருள் செய்யும் போது ஒரு உறவாக இருந்தா கூட அதுல ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நம்ம படுத்துக்கிறோம், ராத்திரி தலைகாணி தேவைப்படுது, அந்த டைம்க்கு தானே அது தேவைப்படுது, அதுக்காக நம்ம வந்து அந்த தலையிலேயே தூக்கி சமக்க முடியாது இல்லையா, சமக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தேவைப்படும் போது அந்த உறவு இருக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரிதான் ஒரு அடுப்புல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு மகரிஷி, அடுப்புல பால் கொதிக்கும் போது அது சூடா இருக்கும், கை தொட்டு எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு துணி யூஸ் பண்ணி அதை எடுக்கிறோம், அதனால அது எடுத்துல சொல்லிச்சுன்னு இந்நேரம் அந்த துணியை நம்ம கூட இருக்க முடியுமா? உறவு கிடையாது. எப்ப தேவைப்படுதோ அந்த பொருளை அந்த சமயத்தில்தான் நான் உபயோகப்பட வேண்டும். அதுதான் உறவும் துறவும் என்று சொல்கின்றார்கள். உயிர்களோடும் பொருட்களோடும் தொடர்பு கொள்ளும் போது பிணக்கு இணக்கத்தை இருப்பதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலை எனப்படும். சோ இப்ப வந்து விளைவறிந்த விழிப்பு நிலை என்ன சொல்றாங்க சொன்னா, எப்பவுமே விழிப்பு நிலையோட தான் இருக்கலாம். எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நதியில போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு, அப்போ விழிப்பு நிலை இல்லாத நான் என்ன பண்றேன், நதியில போயிட்டு அதை தண்ணி தொட்டு பார்த்து தேவையா அந்த இந்த ஆழம் எனக்கு போதுமா அப்படின்னு காலை வச்சு அதுல வந்து உட்காந்து அந்த தண்ணியை மூண்டு குளிக்கும் போது ஒரு இன்பம் வரும். அது ஒரு ஆசை. அந்த ஆசையில விழிப்பு நிலையே இழுக்காத மாதிரி நம்ம போயிட்டு காலை ஆழத்துல போய் வச்சு என்ன அவன் அடிச்சுட்டு தான் போவோம் இல்லையா. அப்போ இந்த ஆசைக்கு கூட ஒரு விழிப்பு நிலை வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தலாவது மேன்மை நல்கும். விருப்பமே சீவனுக்கு இயக்க சான்று, வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது? விருப்பம் இல்லாத வாழவே முடியாது இல்லையா. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்த முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பும் வேறு பொழுதெடுப்பு. அதாவது நம் வாழ்க்கை தான், நம்மளுக்கு எண்ணம் தான் நம் சிற்பின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த எண்ணம் நல்லா வரும்போது ஆசைகளும் நல்லா வரும் நம்மளுக்கு. அப்போ ஆசை, அப்போ ஆசை வந்துட்டே இருக்கு இல்லைங்களா. இதை சீரமைக்கணும். இப்ப ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, நான் இறைவனை காணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாரு, அந்த முனிவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து பார்க்கலாமே, அது ஒண்ணு கஷ்டம் இல்லையா, பார்க்கலாம் இல்ல. என்ன எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அவங்களோட ஆசைகள் எல்லாம் பட்டியலிட்டு கொண்டாங்க. அதுல வந்து எது எது தேவையோ அந்த ஆசையை வச்சுட்டு இல்லாத ஆசையெல்லாம் நம்ம தள்ளிடலாம். அப்போ அவரு வந்து எல்லா ஆசையும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வரும்போது இந்த ஆசை என்னால் நிறைவேற்ற முடியுமா, அப்படி நிறைவேற்றினால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். இல்லை என்றால் இல்லை, ஆம் என்றால் ஆம் போட வேண்டும். ஆம் அப்படின்னு எழுதிருந்து 25ல் ஆம் என்றது ஒரு 5 தான். அப்ப 20 என்னால் முடியாது, முடியாத ஆசையை நான் நினைத்து என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன பண்றாங்க, ஆம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் அதை எடுத்து விடுங்கள். அப்ப இந்த 5 நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா அதுதான் கடவுள், அங்கதான் இறைவன் இருக்கிறான், உங்கள் மனதிலே இறைவன் இருக்கிறான் அப்படி சொல்றாங்க. ஸோ ஆசை சீரமைத்தல் பயிற்சியும் செய்யணும்னு வந்து நம்ம குருஜி அழகா கொடுத்துருக்காரு. இச்சை எழும்போதே காரணம் கண்டுபிடி, ஒரு ஆசை எழும்போதே காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த ஆசை வந்துச்சு நம்மளுக்கு, நம்ம சுற்றில யார் இருக்கிறாங்க, நம்ம யார் சுற்றில நம்ம போய் நின்றுட்டு இருக்கோம், ஏன் இந்த ஆசை வந்தது? இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்துட்டு, அந்த ஆசையை முடித்த போது சூழ்நிலை பார்க்கணும், இந்த ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியுமான்னு ஒரு சூழ்நிலையை பாருங்க.
இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி. அப்படியே நான் கஷ்டப்பட்டு இந்த ஆசையை நிறைவேற்ற என்ன ஒரு முடிவு எனக்கு வரும், இதனால் என்ன விளைவு வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிங்க. இச்சை முறையாய் இயங்கும் அமைதியை. அப்ப இச்சை வந்து எப்பொழுதுமே முறையாய் அமைதியா இருக்கணும், அப்பதான் அது நல்லது. ஒவ்வொருவருக்கும் எல்லா ஆசையும் இருக்கலாம் இல்லைங்களா, அப்போ அந்த ஆசை தேவைதானா? நிறைவு செய்து கொள்ளும் வாய்ப்பு வசதி இருக்கிறதான் பார்ப்போம். நிறைவு செய்தால் பின் விளைவு நன்மையா தீமையா, அதுக்கு அழகா அவர் வந்து பயிற்சி கொடுத்தாரு. ஆசை சீரமைப்புல வந்து மகரிஷி அவர்கள் நல்லா பயிற்சி கொடுத்தாரு. இது பொருள் மீது ஆசையா, மக்கள் மீது ஆசை, ஒண்ணுன்னா நம்ம போட்டுன்னு வரும்போது அதை ட்ரிக் பண்ணிட்டே வரும்போது இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தமம் இருந்து இது பட்டியலிட்டு இந்த சபை இருக்கும்போது மனம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் போது அப்போ நம்ம என்னென்னவோ பட்டியலிட்டு இருக்கோம். அப்புறம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சு அது உணர்ச்சி வயப்பட்ட பட்டியலில் வந்து என்னென்னவோ போட்டோம். தமம் இருந்துட்டு பாருங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இதுவா இருக்கும் அந்த பட்டியலில். ஸோ அது ஒருவரும் அந்த மாதிரி நம்ம பட்டியலிட்டு அந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சில ஆசைகள் தேவை என முடிவாகலாம், நிறைவு செய்ய வசதியும் இருக்கலாம், ஆனால் பின் விளைவுகள் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருவதாக இருந்தால் அவற்றை நீக்கிவிட வேண்டியது. எல்லாம் நல்லா இருக்கு, என்னால் நிறைவேற்ற முடியும், ஆனா இதனால அது கஷ்டம் மற்றவங்களுக்குன்னு சொன்னா அந்த ஆசையை நாம் விட்டுவிட வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாடகை கார் வாங்குறோம், செலவு அதிகமாகிறது, கார் வாங்க வேண்டும். அந்த இந்த ஆசை நியாயமானது தான், கார் வாங்கணும் அது நியாயமா தான், வாங்க வசதியும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். வாங்கிய பிறகு எரிபொருளும் பராமரிக்கும் ஓட்டுநர் ஊதியத்திற்கு அகத்தொகை. அப்ப கார் வாங்கிட்டோம், எல்லாம் வாங்கிட்டோம், இப்ப இருக்கிற கஷ்டம் என்னன்னா நம்ம தெருவுல காரை நிக்க முடிக்க முடியுமா, அது ஒரு பாயிண்ட் சேர்த்து வைப்போம். அது இல்லாம எல்லாரும் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு காரை வாங்கி பெட்ரோல் எக்கச்சக்கமா போயிடுச்சு, வாடகைக்காரர் அந்த கார் ஓட்டுநர் பணம் கொடுக்கணும், இதெல்லாம் யோசித்து என்ன பண்ண வேண்டும்? அது மட்டும் என்று இதுவரை மிதிவண்டியில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த மகன் இனி காரில் தான் எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையை மாத்திக்கிறாங்க. நான் கோயிலுக்கு கார்ல போவேன், நான் ஸ்கூலுக்கு கார்ல போவேன், ஆனால் இது இதனால வந்து விளைவு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்டணும், டிரைவர் காசு கொடுக்கணும், பெட்ரோலுக்கு போடணும், அங்க நிக்க வைக்க இடம் இல்லாட்டி அதுக்கு ஒரு வாடகை இடம் வாங்கி அது போய் நிக்க வைக்கணும், இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இச்சை நுகர்ந்த பின்விளைவை வெண்ணிடு, இச்சை பிறந்தது போல இறந்திடும். அப்ப நீங்க வந்து இச்சை அந்த மாதிரி தேவையில்லாத வரும்போது நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அது ஐயோ ஓடிடும், ஐயோ இது தேவையில்லாத ஆசைப்பான் ஓடும். அப்ப வெற்றிக்கு வழி என்ன சொல்றாரு அவரு, எல்லா இதுக்கெல்லாம் வெற்றிக்கு வழி என்ன சொல்றாரு அவரு, இந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆசை வரும், அப்புறம் வந்து திட்டமிடுதல், திட்டமிடணும். ஓ இப்படி திட்டம் பண்ணலாம், இந்த பணத்தினால இவ்வளவுதான் நம்ம வாங்க முடியும். ஒரு நம்ம வந்து இப்பெல்லாம் நம்ம பட்ஜெட் வந்து பாருங்க, அந்த மாதிரி போட்டுக்கணும். பட்ஜெட் போட்டு என்னோட பணம் இவ்வளவுதான், இந்த ஆசையை இந்த பணத்துக்குள்ள நான் நிறைவேற்றும் ஒரு திட்டம் போட்டுக்கணும். செயல்படுத்துதல், அப்புறம் அதை செயல்படுத்த வேண்டும். இந்த மூன்றும் சரியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு, இந்த மூணு நீங்க சரியாக நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும். மீதும் ஆசை, திட்டமிடல், அணுகுமுறை இருக்கு. யார போய் அணுகுனால் இது கிடைக்கும், திட்டமிடல் என்னென்ன தேவைப்படும், இந்த காலத்துல முடிக்க வேண்டும், இவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம் இல்லைங்களா. இப்ப செயல்படுத்துதல் எப்படி, அணுகுமுறையை போய் பார்க்கணும், யாரை நம்ம போய் அப்ரோச் பண்ணா இந்த வேலை நம்மளுக்கு நடக்கும். அச்சீவ்மெண்ட், சாதித்து காமிக்கணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அனுபவித்தல், என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அதுல அந்த ஆசையில. என்ற நான்கும் ஒன்றை ஒன்று அடுத்து வந்தால்தான் ஆசையை வெற்றி கொள்ள வேண்டும். இந்த நாற்றும் நாளும் வந்து ஒன்றுக்கொன்று கரெக்டா இருக்கணும். செயல்படுத்துதல், அணுகுமுறை, சாதித்து காட்டுதல், அனுபவித்தல், இத்தனையோ இருந்தால்தான் ஆசையை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல எல்லாம் பார்த்தாச்சு, ஆசை சீரமைப்பினால் விளையும் பயணங்கள் பார்த்தாச்சு. மனது ஆசையை அடக்கினால் அது மாறி மாறி வேறு வேறு துன்பனாக உருவாகும், ஆராய்ந்தால் சிறந்த இடத்திலேயே அது ஒடுங்கும். ஆசை நிறைவேறுமானால் மற்ற எல்லா நலன்களையும் பெறுவது எளிதாகி வாழ்வின் லட்சியமே நிறைவேறிய ஒரு உணர்வு உண்டாகும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லபடியா நம்ம நடிச்சுட்டு வரும்போது ஆசையை சீரமைச்சுக்கணும். இது என்ன, அதான் சொல்லுவாங்களே விரலுக்கு ஏத்த வீக்கம் சொன்னாங்க இல்லைங்க, பழமொழி ஒன்று ஒன்றும் தப்பாகாது. நம்ம விரல் எவ்வளவோ அவங்களுக்கு அந்த வீக்கம் இருந்தால்தான் சரி பண்ண முடியும். ஸோ நிறை மனம் ஆகிடும். இப்ப பிற உயிரினங்களுக்கு உள்ளதை விட மனிதனுக்கு உடல் அமைப்பு அறிவாற்றல் மேன்மையாக அமைந்திருக்கின்றன. பிரபஞ்ச பொருட்களின் உற்பத்தி, இயக்கம், முடிவு ஆகியவற்றை எல்லாம் அறிந்து தெளிந்து அது அவற்றோடு சிறந்த முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய நுட்பமான தெளிவான அறிவும் மனிதனுக்கு உண்டு. மனிதனுக்குன்னா இதெல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது.
நாளைக்கு வேணும்னு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளோட ஆதரவு ஐந்தறி உள்ள மனித மிருகங்களுக்கு அது தெரியாது. இன்னைக்கு வேணுமா பசிக்கு சாப்பிடுது, ஆனால் நம்ம பசிக்கு சாப்பிட்டு பேராசையால் நாளைக்கும் தேவைன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். அந்த ஐந்து குணங்களை மற்றதுக்கெல்லாம் சொல்றோம், இதுக்கெல்லாம் நம்ம ஒப்பிட மாட்டோம். பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பது பிச்சையாகும். அதுதான் சொல்றேனே, சன்னியாசி ஆகிட்டு என்ன பண்றது? சன்னியாசின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க கிட்ட அந்த ஏதாவது கிடைக்குமான்னு இந்த கடமை விட்டு போறாங்க. அதுக்கு என்னத்துக்கு அர்த்தம்? அது பிச்சை. அது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு சமம். பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பது பிச்சையாகும். தான் எப்போதும் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருப்பது தகமை உணர்வாகும். ஈகை. இப்போ அந்த அஞ்சு பழம் வச்சிருக்கோம், ஒரு பழம் தான் என்னால சாப்பிட முடியும். பேராசை என்ன பண்றோம்? இருக்கட்டும் நாளைக்கு சாப்பிடலான்னு வைக்கிறோம், நாளைக்கு அதை அழுவி போயிடும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்குறாரு, நீ ஒரு பழத்தை சாப்பிடு, மீதி பழத்தை எல்லாருக்கும் நீ கொடுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகையை நம்மளுக்கு உண்டு பண்ணி கொடுக்குறார். தகமையை உணர்வாக கொடுக்குறாரு நம்மளுக்கு. கால தூர பருமன் வேகம் என்ற கணக்கீடுகளுக்கு எல்லைகளுடைய பொருட்கள் மீது பற்று வைக்கும் போது மனிதனுடைய மனமும் எல்லை கட்டி கொள்கிறது. எல்லையற்ற பரம்பொருளான இறைநிலையோடு மனதை இணைத்து விரிக்கும் பொழுது மனமும் எல்லையற்று விரிந்து விடுகிறது. இத்தகைய விரிவு பெற்ற நிலையில் மனதில் எந்த குறைபாடும் என்று நிறைவு ஏற்படுகிறது, அதுவே நிறை மனம் இருக்கிறது. இதுதான் நிறை மனம். எந்த எப்போ இறைநிலையை போய் சேர வேண்டும் என்று எண்ணும் போது இந்த ஆசையெல்லாம் ஒரு நப்பாசையாயிடும். இதெல்லாம் ஒரு ஆசையே கிடையாது. இடைநிலையை போய் அடைய வேண்டும் என்று ஒரு கொள்கையோடு இருந்தால் இந்த பேராசையே நம்மளுக்கு வராது. ஸோ இந்த ஆசையை நாம் சீரமைத்துக் கொள்வோம் என்று இந்த பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. என் முறையை உரித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ் அகத்தாய்வு அட்டன் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொண்டாந்தீங்க எல்லாருக்கும். ஆசை சிறந்த இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க தான் நம்மளுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்குங்க சார். உண்மையாக சொல்கிறேன் நாங்கள் கண்டிப்பாக. இது ஒரு கொரோனா டைமில் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். ஆசை சீரமத்தில் கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. ஆமாங்க, மிக்க நன்றி அம்மா. அம்மாவிடம் தனது கருத்துக்களை பரிமாறும் விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே சாந்தி தவம் இயற்றிருக்கின்றோம். 4:45 உலக அமைதிக்காக 108 வாழ்த்து இருக்கின்றோம் கன்னட மொழியிலே. 4:55 கன்னடத்திலே மாணவன மான அவமான என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் அஸ்வின் ப்ரொஃபஸர் அனிதா ஜிஎம் அவர்கள் உரையாற்றிருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை 2:00 தவம். அதையடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் பி ராதா அவர்கள் பெண்ணியம் மகரிஷியின் பார்வை என்ற தலைப்பிலே தமிழே உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை 4:15 கன்னட மொழியிலே தவம். அதையடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தவமணி அவர்கள் பஞ்சேந்திர மத்து ஆரோக்கிய என்ற தலைப்பிலே கன்னட மொழியிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போ ராதா அம்மா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க, பேசலாமா? அன்மிட் பண்ணிட்டு பேசலாமா? ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. நம்ம எத்தனை வாட்டி ஆசை சீரமைத்தலை பத்தி பேசினாலும் அழுக்காத மாதிரி இருக்குமா, நல்லா இருக்குது அந்தம்மா. வாழ்க வளமுடன்மா. அதுதான் சொன்னேன் நான், மகரிஷி அவர்கள் இந்த மாதிரி நம்ம இயற்கை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஜூம் இணைப்புல நம்ம ப்ரொஃபஸரோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இல்லை எதுவா இருந்தாலும் சரி, மறுபடியும் நம்மளுக்கே ஒரு ரிவிஷன் மாதிரி இது ஏற்படுத்தி கொடுத்துருக்க இயற்கை இல்லைங்களா? ஆமா, நம்மளுக்கே இப்ப என்னன்னா ஒரு சாமியோட இது அப்படியே நம்ம உள்ள ஓடுற மாதிரி தெரியுது. கண்டிப்பா, இல்லாட்டி இந்த புக்கை சும்மாதான் உட்காந்துருப்போம். ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு அதாவது நம்மளுக்கு அதை ஹெட்டிங் கொடுத்துட்ட பிறகு அதுலயே மூழ்கிடுறோம். நம்ம இதை பத்தி பேசணுமே சொல்ல திருப்பி திருப்பி நம்மளுக்கே ரிவிஷன் ஆகுது அது. ஆமா, எந்த புக்கில் சாமி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு மனசு அங்கதான் போகுது. கண்டிப்பாக, வாழ்க வளமுடன். இந்த சான்ஸ் கொடுத்த அவங்க நம்ம ஜூம் இணைப்புக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியதுதான் கர்நாடகா ஜூனுக்கு.
கண்டிப்பாக நம்ம தமிழுக்கு ஆரம்பிச்சு நம்மள எல்லாம் வீட்ல இருந்த நம்மள எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஒருவர்த்தையும் கனியாயா அவர்கள் சண்முக கனிய சார் ஒருவர்த்தை ஊக்குவிச்சவங்க போன் பண்ணி இத பேசுமா நீ இது பண்ணுமா சொல்லி எங்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கறாரு. அவரு அவரு பாருங்க வயசாக அவர் மத்தவங்களை மாதிரி இல்லாம எவ்வளவு இன்னைக்கும் படிச்சுட்டு எங்களுக்கு என்ன இது தேவை நீ படி உன்னால பேச முடியும்னு ஊக்குவிக்கிறார். அது பெரிய விஷயம் இல்லைங்களா? எனக்கு நாகராஜ் சார் தான் எல்லாம் பேசுங்கம்மா தைரியமா பேசுங்கம்மான்னு சொல்றது இல்லைங்க. நம்ம பேச பேசதான் நம்மளுக்கு இதுல வரும், இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, அனுபவம் கிடைக்குது நம்மளுக்கு பேச பேசதான். ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஜூம் மீட்டிங் ஏற்படுத்தி குடிச்சிருக்கு நினைச்சுக்கிறேன் நம்மளுக்காக. ஆமா, சிந்தனைக்கு நம்மளுக்கு வேலை இருக்குல்ல. ஆமா, சாருக்கே எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். வாழ்க வளமுடன் நம்ம. நல்லா இருந்ததுமா ஆசை சீரமைத்தல். அதான் அவங்க சொன்ன மாதிரி நாம மறுபடியும் திருப்ப திருப்ப படிக்கிறதுக்கு ஒரு அவகாசமும் ஆச்சு. நாம என் சிந்தனைகளும் இதுலயே நம்ம செலுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்முடைய இல்ல ஒருத்தர் எல்லாருக்கும் வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரி ஆயின்னு இருக்கு எல்லாருக்கும். இல்ல பேசி பேசி வாய்ஸும் நல்லா ஆயிட்டு வருது நம்மளுக்கு. ஆமாங்கம்மா, ஃபர்ஸ்ட் பேசும்போது வேர்த்து கொட்டிடுச்சு, ஒரு மாதிரி நடுக்கமெல்லாம் வந்துருச்சு. இப்போ முன்னாடி இன்னும் பேர் கொடுத்து பேசணும், இன்னும் நம்ம கலெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு இப்ப நமக்கு. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. திருப்பி திருப்பி நம்ம கேட்கும் போது நமக்குள்ளவே இருக்கு, நம்ம விட்டு வெளியில போகாம என்ற சிந்தனைகள் எல்லாம் பாருங்க. அடுத்தவங்க வந்து ஆசை சீரமைத்தல் பேசும்போது அவங்க இன்னும் ரெண்டு நாலு பாயிண்ட்ங்க கொடுப்பாங்க. ஆமாங்கம்மா, அப்போ நம்மளுக்கு ஒரு ஒருத்தர் அதே சப்ஜெக்ட் பேசும்போது நம்ம ரொம்ப அதுல தெளிவாயிடும் நம்ம இல்லீங்களா? ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் நமக்கு டிஃபரெண்டா இருக்கும் போது எல்லாமே சேர்த்து நமக்கு தெரியுது. கண்டிப்பாக வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மாவிடம் தங்கள் கருத்துக்களை பரிமாறி வரும் அன்பர்கள் ஹண்ட்ரேஸ் பட்டனை ரைஸ் பண்ணுவாங்க. அம்மா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா, முடிச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வைய. ஒரு நிமிஷம், குருவம்மாள் பேசுறாங்க. அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க அம்மா. குருவம்மாள் வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆசை சீரமைத்தல் ரொம்ப அருமையாக இருந்தது அம்மா. அது நம்ம சாமிஜி சொன்ன பிறர் மன தூண்டுதல்ல நம்ம நிறைய சாமான் வாங்கணும் வாங்கணும்னு நினைப்போம், பிறர் மன தூண்டுதல்ல. ஆனா இப்ப நீங்க ஆசை சீரமைத்தல் சொன்னதும் ஒரு தூண்டுதல் தான். இதையே வச்சுட்டு நம்ம எதுவுமே வாங்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தாக்க கூட இந்த தூண்டுதல்ல நம்ம வந்து ஆசையை சீரமைச்சு கொள்ளலாம். ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. வாழ்க வளமுடன். ஒரு சின்ன வேண்டுகோளம்மா, நேற்று வந்து நாராஜன் ஐயா சொன்னாரு கைப்பயிற்சிக்கு கை மேல தூக்குறப்ப வந்து எதுக்கு நாலு மூச்சு கீழே எதுக்கு ரெண்டு மூச்சுன்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு சின்ன சின்ன விளக்கம் கொடுத்தாக்க நல்லா இருக்கும் ஒரு ஒரு நாள். ஓகே ஓகே, மனவளக்கலையில இருக்கும் எடுத்த உடனே செய்யற பயிற்சி கைப்பயிற்சி தான். அது எதுக்காக நாலு மூச்சுன்றது இவ்வளவு காலம் தெரியல. இந்த சின்ன இதெல்லாம் ஒன்னொன்னு நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு
அந்த நுரைவீரல் விரிவடையும் போது ஒரு பலூன் எப்படி சுருங்கிடுச்சுனா இருக்கும், அந்த அந்த நுரைவீரலை விரிவடைக்கத்தான் இந்த மூச்சு எடுத்த செய்யறதுக்கு பயிற்சியுமே. அந்த இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி மூச்சு எடுத்து செய்யற அனைத்து பயிற்சியும் மிக முக்கியமானது. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம் அம்மா. கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி முடிச்சுக்கலாங்களா? ஆ, முடிச்சுக்கலாங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பிலே ஒரு நல்ல சிந்தனையை நமக்கு அளித்த ஸ்கை ப்ரொஃபஸர் ராஜேஸ்வரி சுகுமாரன் அவர்களை வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். ஸ்கை ப்ரொஃபஸர் ராஜேஸ்வரி சுகுமாரன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கன்னட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநிலத்தில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்மிகு திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்மிகு திருமதி டாக்டர் விஜயா தனபதி அவர்கள் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நேரை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வருகின்றோம். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.